ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அஜியோ ஆப்பில் பிக் போல் சேல் போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாஷ் டீல்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க, 60% ஆஃப், 70% ஆஃப்னு. நம்ம வந்து ஹோம் பேஜில் இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். கரண்ட்டாக இருக்க ஆஃபர் பார்த்தீங்கன்னா டிஎன்எம்எக்ஸ், அவாசா, ஃபியூஷன் இந்த மாதிரி பிராண்டுக்கெலாம் 70% ஆஃப் போயிட்டுருக்கு. இது வந்து எப்பயுமே இருக்கிற ஆஃபர் தான். ஸோ இதில் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு விமன் சூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஆப்ஷன் போயிட்டு லோவஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பேக்லாம் பாருங்கள், நமக்கு பிக் போல் சேலில் 67 ருபீஸ் தான் காமிக்குது, பட் நம்மளால் கார்ட்டில் ஆட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் எதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கோ அது வந்து ஹெவி லோட்னாலையா இல்லை என்னன்னு தெரியலை. நம்ம கிளிக் பண்ணோன்னா சம்திங் வென்ட் ராங்னே வருது. ஸோ என்னெல்லாம் ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். டாப்ஸே பார்த்தீங்கன்னா 120 டாப்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதுவும் சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து குர்தாஸ் அண்ட் குர்த்திஸ் சூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உண்மையிலே எந்த அளவுக்கு ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் கேட்டகரி போயிட்டு விமனில் குர்தாஸ் அண்ட் குர்த்திஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பாருங்கள் பிக் போல் ப்ரைஸ்ன்னு சொல்லிவிட்டு 150 ருபீஸ்னு இது எல்லா குர்த்தீஸும் இருக்குது. இதில் எத்தனை குர்த்தி நம்மளால் கிளிக் பண்ணி கார்ட்டில் ஆட் பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி டைமில் அப்டேட் பண்ணியிருக்கப்போ அதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணோன்னா சம்திங் வென்ட் ராங்குன்னு தான் வரும். மோஸ்ட்லி இதெல்லாம் மிட் நைட்டில் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு செக் பண்ணி பாருங்கள், 150 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதுவுமே நம்ம 100% அந்த நைட் டைமில் அவைலபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் சான்சஸ் வந்து அதிகம். ஸோ இந்த மாதிரி 150 குர்த்தீஸே நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க, பட் வந்து சம்திங் வென்ட் ராங் எரரே தான் வருது. ஸோ இதுக்கு கீழே இருக்க குர்த்தீஸ் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். இந்த 150 குர்த்தீஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 குர்த்தீஸ் இருக்கு. அப்படின்னா நீங்கள் நைட் டைமில் செக் பண்ணுறப்ப கண்டிப்பாக கேட்லாகில் நமக்கு நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கும், அதே போல் அவைலபிளாகவுமே இருக்கும். ஸோ நான் இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளூ குர்த்திலாம் 240 ருபீஸ் காமிக்குது, இதெல்லாம் வந்து கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ண முடியுது. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு சில குர்த்தீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கார்ட்டில். அதுக்கப்புறம் நமக்கு என்ன கூப்பன் வந்து பெஸ்ட்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே பார்த்தோன்னா 240 ருபீஸ்க்கு இருக்குது, அதாவது ஃப்ளாட் 70%ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளோட மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட இருக்கணும், அதாவது 1500க்கு மேலே இருந்தால் தான் நம்மளால் 70% ஆஃப்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 240லேயுமே பாருங்கள் ஒரு சில குர்த்திஸ் வந்து கிளிக் பண்ணோன்னா சம்திங் வென்ட் ராங்குன்ற அதே எரரே வருது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துக்கலாம், வேறு ஏதாச்சும் குர்த்திஸ் அவைலபிளாக இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம டே டைமில் இல்லை இந்த மாதிரி பீக் டைமில் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணோன்னு நினச்சோன்னா இதுதான் ஒரு பிரச்சனை. இதே நீங்கள் வந்து ஒரு மிட் நைட்டில் 12 to 12:30 இல்லை 12 to 1 o'clock அந்த டைம்குள்ளே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் நிறையவே இருக்கும், அதே போல் இந்த மாதிரி எரர்லாம் எதுவும் வராது அந்த டைமில் பண்ணுறப்போ. ஸோ இன்னும் நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா 270 குர்த்தீஸுமே ஒரு சில குர்த்தீஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதுவரை நம்ம செலக்ட் பண்ணதெல்லாம் நோட் பண்ணியிருந்தீங்கனாலே தெரியும் எல்லா குர்த்தீஸுக்குமே வந்து ஃப்ளாட் 70% ஆஃப்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம 270லேயும் ஒரு 4-5 குர்த்தீஸ் ஆட் பண்ணிக்கலாம் கார்ட்டில். ஏன்னா எப்படியுமே நம்ம கார்ட் போகிறப்ப 1-2 குர்த்தியாச்சும் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து புது கேட்லாக் மாதிரி இருக்குது, இப்போ தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க, பட் சைஸ் வந்து எக்ஸஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ கார்ட் வந்தோன்னா ஒரே ஒரு குர்த்தி மட்டும் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ கூப்பன் அப்ளை பண்ணுறப்ப பாருங்கள், சூப்பர் டீல்ன்ற கூப்பன் அப்ளை பண்ணோன்னா 3 ரூபா தான் குறையுது. ஆனால் ஏற்கனவே நமக்கு பிக் போல் சேல் ப்ரைஸ்ன்னு சொல்லிவிட்டு எல்லா ப்ரைஸுமே 70% ஆஃபில் தான் ஏற்கனவே காமிச்சிச்சு. ஸோ நம்ம வந்து திரும்ப பெரிய கூப்பன் டிஸ்கவுண்ட் வேல்யூ வரும்லாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு இப்போ இந்த கார்ட்டில் இருக்க ஐட்டம்ஸோட ப்ரைஸ் பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து ஆல்ரெடி எல்லாமே 70% ஆஃபில் தான் இருக்குது. இது எல்லாமே 270 குர்த்தீஸ்ன்னு நம்ம பார்த்தது தான், இப்போ வந்து 269 இருக்குது.
உங்களுக்கு அந்த ப்ரைஸ்க்கு சைடில் ப்ராக்கெட்டில் பார்த்தாலும் தெரியும், எல்லாமே வந்து 70% ஆஃப்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். இதுவரை நம்ம சூஸ் பண்ண குர்த்திஸ் எல்லாமே 70% ஆஃபு இந்த பேக் தவிர. ஸோ இதை நம்ம கார்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பர் டீல்ன்ற கூப்பன் மூலமாக 2 rupees 70 paise தான் ஆஃப் கிடச்சிருக்கு. ஏன் இந்த மாதிரி கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நமக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் தான் இருக்குது. இதுக்கு வந்து நமக்கு டெலிவரி சார்ஜுமே கிடையாது, ஃப்ரீ தான். அதே போல் கேஷ் ஆன் டெலிவரியுமே அவைலபிளாக இருக்குது. மெயினாக இப்போ எதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எந்த டைமில் இந்த ஆஃபர் இருக்கும்னு கேட்குறீங்க. நான் இந்த குர்த்திஸ் 150 kurtisலாம் அவைலபிளாக இருக்கும்போது வீடியோ போடுறப்ப இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது எரர் வரும், ஆனால் கேட்லாகில் வந்து 150 kurtis அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி நாள்லலாம் கண்டிப்பாக மோஸ்ட்லி நைட் டைமில் 12 to 12:30 பார்த்தீங்கன்னா குர்த்திஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இன்றைக்கி நைட்டு இதெல்லாம் அவைலபிளாக இருக்க நிறையவே சான்ஸ் இருக்குது, அதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி அவைலபிளாக இருந்தாலுமே நான் நாளைக்கும் இதை பற்றின ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.